இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சரீரம், இந்த உடம்பு வாழணும்னா நமக்கு ஒரு உணவு தேவை, நமக்கு ஒரு சாப்பாடு தண்ணி தேவை. அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு இந்த உடம்பு உயிர் வாழும். அதுபோல் நமக்குள் ஒரு ஆன்மா இருக்கிறது. நம்ம உடம்பு வந்துட்டு மூன்றா நம்ம சொல்லலாம், ஆவி, ஆன்மா, சரீரம். இந்த உடல் வாழ்வதற்கு உணவு சாப்பாடு எல்லாம் இருக்குது, அதுபோல் நம்முடைய ஆன்மா வாழ வேண்டும். இந்த ஆன்மா வாழ்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நம்மை படைத்த இறைவனோடு கூட உள்ள ஒரு தொடர்பு. இறைவன் தமது சாயலில் நம்மளை படைச்சார், அவர மாதிரியே படைச்சார். இறைவன் பரிசுத்தம் உள்ளவர், நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக படைக்கப்பட்டோம். ரெண்டாவது, அவருக்கும் நமக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. நம்ம அவரை பார்க்கலாம், அவர் நம்மளை பார்க்கலாம். நமக்குள்ள பாவம் இல்லாமல் இருந்துச்சு. நமக்கு ஒரு மரணம் கிடையாது. யுகா யுகமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கடவுள் நமக்கு படைச்சார். என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அன்னைக்கே வந்துட்டு என்னாச்சுன்னா, இந்த ஆன்மா மரிச்சிருச்சு, இறந்து போயிடுச்சு. நீடூடி யுகா யுகமாய் வாழ வேண்டிய இந்த ஆன்மா, பரிசுத்தமாய் வாழ வேண்டிய இந்த ஆன்மா, கடவுளின் சாயலை பெற்று வாழ வேண்டிய இந்த ஆன்மா, கடவுளோடு கூட ஒரு தொடர்புடைய நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டிய இந்த ஆன்மா, என்று ஆதாம் ஏவாள் இறந்து போனார்களோ அன்றே இந்த ஆன்மா மரித்து போனது. அப்போ இன்னைக்கு இந்த உடல் வாழ்கிறதுக்கு நம்ம உணவு தண்ணீர் எல்லாம் நம்ம சேர்க்குறோம், ஆனால் நம்முடைய ஆன்மா வாழ்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பைபிள் சொல்லுது, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்மாவுக்கு ஒரு அறிவு வேணும். இந்த ஆத்மா ஒரு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்பணும். இந்த சரீரம் உயிரோடு இருக்கிறது அல்ல, நம்முடைய ஆன்மா உயிரோடு கூட இருக்கணும். இந்த ஆன்மா உயிர் பெற வேண்டுமென்றால் நான் என்ன செய்யணும், எப்படி ஒரு உடலுக்கு உணவு தேவையோ, இயேசு சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. இந்த ஆன்மாவுக்கு உயிர் தருகிற ஒரு அப்பம். நம்ம உடம்பு வாழ்கிறதுக்கு நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிட்றோம், அது மாதிரி நம்முடைய ஆன்மா வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு சாப்பாடு, ஒரே ஒரு அப்பம்தான். இயேசு சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் ஒரு காலும் சாக மாட்டான், அவன் நித்திய ஜீவனை பெறுவான் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இயேசு தான் அந்த உணவாக இருக்கிறார். அதை நான் எப்படி உட்கொள்ளுவது? இயேசு என்னுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே கொல்லப்பட்டார் என்று நான் நம்பும் பொழுது நான் அதை உட்கொள்வதற்கு அர்த்தமாக இருக்கிறது. இயேசுவை போல நாம் வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அதை உட்கொள்வதற்கு அர்த்தமாக இருக்கிறது. இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது அந்த அப்பத்தை நாம் உட்கொள்வதற்கு நம்பிக்கை நாம் பெறுகிறோம். இப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய ஆன்மா உயிர் பெறும். ஆன்மா உயிர் பெற்றா என்ன ஆகும், எப்போ அந்த படைத்த இறைவனோடு கூட அந்த தொடர்பு விட்டு போச்சோ, அந்த தொடர்பு மீண்டும் நமக்குள்ளே உண்டாகும். எப்படிங்க இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இந்த காற்று அடிக்கிறத வந்துட்டு உணர முடியும். காற்று இந்த கலரில் தான் இருக்குதுன்னு யாரும் காண்பிக்க முடியாது. அதை உணர்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும், நான் கடவுளோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், கடவுளை நான் என்னுடைய உணர்வுகளில் நான் பார்க்க முடிகிறது என்று அதை அனுபவிக்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. எனவே அந்த ஆன்மா உயிர் பெறுமென்றால் இந்த கடவுளோடு கூட நாம் தொடர்பு உடையவர்களாக மாற முடியும். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆன்மா உயிர் பெற்றதற்கு ரெண்டாவது அடையாளம், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, இதுவரை நான் செய்த எல்லா பாவங்களையும் என்னை படைத்த இறைவன் இயேசு மன்னித்து விட்டார். மூன்றாவது ஒரு நம்பிக்கை, நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் நிச்சயமாக நான் யுகா யுகமாக அந்த பரலோகத்தில் நான் வாழ்வேன், நான் நரகத்திற்கு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரும். அதான் அந்த ஜீவமாக அப்பமாகிய இயேசுவை விசுவாசிக்கும் போது இந்த ஆன்மா உயிரடைகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஆன்மாவில் உயிர் இருக்கிறதா? உங்களுடைய சரீரம் வாழ நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா முயற்சி எடுக்கிறீங்க, டயட்டில் இருக்கீங்க, நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் உங்கள் உடம்புல நீங்கள் சேர்க்குறீங்க. கொஞ்சம் உங்கள் ஆத்மாவை குறித்து யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆன்மா கடவுளோடு கூட தொடர்பாக இருக்கிறதா? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா? நீங்கள் இறந்து விடுவீர்களானால், ஒருவேளை இந்த ராத்திரியில் உங்கள் உயிர் உங்களை விட்டு பிரியுமானால், உங்களுடைய வாழ்க்கை நரகம் போகுமா இல்லை பரலோகம் போகுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த இயேசு உங்களை தம்முடைய அன்பினாலே உங்களை அழைக்கிறார். இந்த இயேசு உங்களை
அழைக்கிறார். உங்கள் ஆன்மாவிலே ஜீவன் தர உங்களை அழைக்கிறார். நீங்கள் உங்கள் இருதயங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் ஆன்மா உயிர் பெறும். மீண்டும் ஒரு செய்தியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.